அப்படியே அன்புடன் வரவேற்கிறது நான் காஞ்சனா ஜெயக்குமார். கொத்தமல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வைட்டமின் சத்துக்கள் தன்னுள் அடக்கிய ஒரு அருமையான விஷயமான கீரை இது. இதை நம்ம சுவையா எப்படி சேர்த்துக்கிறது, பொதுவா சட்னி அரைச்சு இட்லி கூட தோசை கூட சாப்பிட்டுருக்கோம், ஆனா சாதத்து கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு சிற்றுண்டியா அப்படி போட்டு எப்படி அனுப்புனா எப்படி இருக்கும்ன்றத இப்ப நம்ம பாக்கலாம் வாங்க. சுவையான அருமையான கொத்தமல்லி சாதம். கட்டு சுத்தம் செய்யப்பட்ட கொத்தமல்லி இலைகள், ஒரு கப் வேக வைத்த சாதம், 3 மேஜை கரண்டி துருவின தேங்காய், சிறிதளவு புளி, 1 மேஜை கரண்டி உளுத்தம் பருப்பு, 1.5 மேஜை கரண்டி கடலை பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய் மற்றும் சிறிதளவு இஞ்சி, சுவைக்கேற்ப உப்பு, தாளிப்பதற்கு எண்ணெய். முதல்ல நம்ம இந்த கொத்தமல்லிய கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய தண்டு பகுதியை கூட உபயோகப்படுத்தலாம். தயாராயிடுச்சு. ஒரு வாணலியை சுட வச்சுக்கலாம். அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு போடுங்க. சிறிதளவை வந்து கடைசியில் தாளிக்கிறதுக்கு மீதி வச்சிடலாம். உளுத்தம் பருப்பு லேசான நிறம் மாற்றம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்ட நிறம் வந்துருச்சு. இப்போ புளி மற்றும் தேங்காய் பூவை சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, வேற வாசனை வந்துடும். அதனால லேசா போட்டு ஒரு நிமிஷத்துலயே நம்ம கொத்தமல்லியை போட்டுடலாம். உங்களுடைய அடுப்பை மிகவும் குறைவான நெருப்புக்கு சூடுக்கு மாத்திடுங்க. இல்லாட்டி இந்த இலைகள் வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும், உடனே ஒரு நிமிஷத்தில் கரிஞ்சிடும். அதனால குறைவான தீயில வச்சுட்டு அதில் ஒரு சுருக்கம் வந்தோடனே அடுப்பை அணைச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய கொத்தமல்லிகள் வந்து நல்லா சுருங்கிடுச்சு. எவ்வளோ போட்டிருந்தோம், இப்போ வந்து அப்படியே கொத்தமல்லி நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் அந்த எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு, நல்லா மையா அரைச்சிக்கலாம். முதல்ல உலர்ந்த நிலையில இதை அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். நீ பாருங்க, இது நல்லா அரைஞ்சிருச்சு. அங்கங்க திப்பி திப்பியா சிறிதளவு அரைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா அதுதான் வந்து இந்த கொத்தமல்லி சாதத்தின் சுவையை கொஞ்சம் கூட்டும். எல்லாம் ஆனா கலந்து அரைஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய வாணலி சுட வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கு தான் பண்ண போறோம். இப்போ அந்த கொத்தமல்லி சாதத்துக்கு அதுக்கு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே கடலைப்பருப்பு போட்டுடலாம். சிறிதளவு கருவேப்பிலை இலைகள், பிடித்தவங்க இதில் முந்திரி பருப்பு அல்லது வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட தாளிதம் தயாராகிடுச்சு. இது நம்ம கலந்த சாப்பாட்டில் போட்டுடலாம். நீங்கள் வந்து கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு வெந்த வடித்த சாதம் தயாராக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் வந்து சாதத்தை லேசாக ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் இதை கலக்கணும். ரொம்ப சூடோடு கலக்கும் போது என்னாகும், இந்த சாதத்தினுடைய உரு மாறிடும். அதனால இப்படி கொஞ்சம் உதிரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, உப்பும் எண்ணெயும் நல்லா முழுவதுமாக கலந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி அரைச்சதை சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற மிளகாய் அளவு வந்து மிதமான காரத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தின் சுவைக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் 1-2 அதிகமாகவோ, அல்லது குழந்தைகளுக்கெல்லாம் காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதிலிருந்து 1-2 குறைத்தோ உன்னுடைய கொத்தமல்லி அரையல் தொகையில் அரைச்சிக்கலாம். பாருங்கள்,
நம்ம கொத்தமல்லி சாதத்தை முழுவதுமாக கலந்துட்டோம். நம்ம சொன்ன அளவு ஆன தொகையில் அரைச்ச சட்னியை வந்து எவ்வளோ போட்டிருக்கோன்னா முழுவதுமாக, கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒரு 2-3 தேக்கரண்டி வேணால் மீதி இருக்கலாம், 2 தேக்கரண்டி இருக்கலாம், ஓரளவுக்கு முழுவதுமாக அதை போட்டுட்டோம். சுவையான நம்மளுடைய கொத்தமல்லி சாதம் தயார். நீங்கள் வந்து வேணும் அதையும் போட்டுக்கலாம், நான் காரம் வேண்டாம் போதுன்றதுனால நிறுத்திக்கோ, நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்மளுடைய தாளித்து வைத்ததை சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, நம்ம சுவையான அருமையான ஆரோக்கியமான கொத்தமல்லி சாதம் பரிமாறுவதற்கு தயாராயிடுச்சு. நம்ம இதை பரிமாற பாத்திரத்துக்கு மாற்றலாம். நண்பர்களே, இந்த சுவையான கொத்தமல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இந்த கொத்தமல்லி சாதம் உண்மையிலேயே ரொம்ப சுலபமா வேற இருந்தது இல்லைங்களா? இப்பவே இதை செய்து பாருங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லது ஒரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பின்புற ரெசிபிஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.